கைஸ் நீங்க பாத்துக்கிறது மிஸ்டர் சன்சிடி வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளாக் வீடியோ இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது என்னன்னு ரிமோட் கண்ட்ரோல் பைக் டாய். நம்ம நிறைய விதமான ஆர்சி டாய் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், லைக் போட்டு, காரு, ஹெலிகாப்டர், ட்ரோன் அப்படி நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியலாகவே வந்து ஆர்சி பைக் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள டவுட் இருந்துச்சு. தேடி பார்த்தா அப்படி ஒரு ஆர்சி டாய் இருந்துச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆர்சி பைக் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கைஸ் எவ்வளோ போல வீடியோ நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஆர்சி மோட்டர் சைக்கிள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் வந்து அமேசான்லேருந்து வந்துச்சு. இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறது இந்த பார்சல் மட்டும் எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுனா தெரியும். இங்கிட்டு வந்து பண்ணோம். ஓ கைஸ், ஓபன் பண்ண உள்ள நல்ல பெரிய சைஸ்ல தாங்க இருக்கு. ஓ மை காட், லுக் அட் திஸ் கைஸ். நம்மளுடைய ஆர்சி பைக் பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் ரியலில் பார்க்கும்போது தாங்க தெரியுது அவ்வளோ பெரிய பட சைஸ்லேருந்து இருக்கு. சத்தியமாக இந்த அளவுக்கு இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேறு லெவலுங்க. ரெட் கலரில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட நேம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மோட்டோ ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டண்ட்டு இது வந்து ஸ்டண்ட்டும் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தரல நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக வந்துருக்குது. அண்ட் இதையே நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இருக்கு சீரியஸ் கைஸ், உங்களுடைய ஆர்சி பைக் ரெடி. வாவ், சீரியஸ் கைஸ், சீரியஸ் கைஸ், ரொம்ப பாடா சைஸில் வந்துருங்க மோட்டர் சைக்கிளு. நான் கூட எக்ஸ்ட்ரா வீல்லாம் அப்படி இருக்கும்னு நினச்சேன் சைக்கிள். எப்படி இந்த பைக் எப்படி நிற்கும் அப்படி போகும்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி தான் அது வேறு லெவலில் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நிற்க வச்சுனா அழகாக வந்து நம்மளோட பைக் வந்து நிற்கிதுங்க வேறு லெவலில், செம்ம சூப்பரில். ஓகே, அண்ட் உள்ளே பார்த்தோன்னா இதுக்கான ரிமோட் ஜாஸ்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஐ திங்க் பேட்டரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாஸ் கைஸ், உள்ளே வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து இருந்துச்சு. அண்டு ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி இன்சர்ட் பண்ணுறது இந்த ஒரு ஏரியா, இந்த ஸ்பேனர் வச்சு நம்ம கழட்டி இதுக்குள்ளே இந்த பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த ஒரு பொருள் அன்பாக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பேட்டரியில் இயங்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் சார்ஜ் வந்து பண்ணணும். சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சுத்தராக சார்ஜ் இருக்காது. ஸோ வந்து இப்போ நம்ம சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. Guys, நம்மளுடைய இந்த ஆர்சி மான்ஸ்டர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து பண்ணாச்சு. ஸோ சார்ஜிங் டைம் இந்த பேட்டரிக்கான சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 4 மணி நேரமாக வந்து சார்ஜ் வந்து போட்டாச்சு. அண்ட் இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 AA battery வந்து போடணும். அது நம்ம கடையில் கூட நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சார்ஜ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பைக்கை வந்து நம்ம ஆன் பண்ணி இந்த பைக் எப்படி போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டயர்ஸ் வந்து நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடையில கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்க, அந்த கேப்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக வந்து தரையில் நிற்கிது. அதேமாதிரி 2 வேலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பாருங்க, இது வந்து இந்த மாதிரி திரும்புது பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரும்புறதுனால அது ஸ்டண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தரல. வீடியோலாம் எதுவும் நான் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணி இது என்ன பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப லைட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுற ஸ்விட்ச் அடியில் கொடுத்துருக்காங்க. ரெடி, வாவ் காய்ஸ். ஆன் பண்ணால் நமக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேட்டர் வந்து ஆகுது 2 wheels. அண்ட் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அண்ட் இப்போ கண்ட்ரோலர் நம்ம ஆன் பண்ணலாம். கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பின்னாடி இருக்கா, ஓமேகா பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது. ஆன் பண்ணோம்னா பேர் ஆயிடுச்சு, நம்மளோட பைக்கும் ரிமோட்டும் பேர் ஆயிடுச்சு.
அண்ட் இப்போ நம்ம எப்படி இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெடி, 3, 2. காய் சவுண்டை பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க சவுண்டு. செம ஃபாஸ்டாக போகும் போலையா? ஓ மை காட், சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டு வேற லெவலில் வந்துருக்கு. இப்போ ட்ரை பண்ணலாம். ஓ காய்ஸ் செம ஃபாஸ்டாக போகுதுங்க. நம்மள இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா செம்ம ஃபாஸ்டா வந்து போகுதுங்க. இடமே பத்தாது போல, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. காய்ஸ் நம்மளுடைய இந்த மான்ஸ்டர் பைக் வந்து இப்போ ரோட்டில் எப்படி போகுதுங்கிற பார்க்கலாம்பா. ஓ காய்ஸ் நம்மளுடைய இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஒரு மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரா அந்த கண்ட்ரோலில் வந்து ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் நமக்குனா இதாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. நம்மளுடைய இந்த போடா சைஸ் என்ன சொல்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் அல்டிமேட்டுங்க. வெரி லெவிலேருந்து இருந்துச்சுங்க, செம்ம ஃபாஸ்டான ஒரு டயர், ரொம்ப அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன டயர் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விளாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வாங்கிருக்கேன், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேண்ணா, அரௌண்ட் ஒரு 4000 கிட்ட வரும் கரெக்டாக. எக்ஸாக்டாக ப்ரைஸ் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வாங்குறதா இல்லைங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சீர்மான தண்ணி வீடு.